பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருக்கும் திருவாசகத்தின் இன்றைய பகுதி 16வது திருப்பதிகம், 9 பாடல்கள் நிறைந்த திருப்பொன்னூசல் என்பது. அதாவது, பொன் பலகையாகிய ஊஞ்சலில் ஏறி பெண்கள் ஆடுதலும், அவ்வாறு ஆடும்போது இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பாடுகின்ற பாட்டாக மாணிக்க வாசகனார் இந்த திருப்பதிகத்தை அமைத்துள்ளார். தலைவி தனது தொழில்மார்களை அழைத்து கூறுவதாக இந்த பாடல்களில் பொருள்விளக்க கூறுகிறார். மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிதங்கு ஊந்தங்கி நின்றருக்கும் உத்தரகோச மங்கை கோண்டங்கிடை மருது பாடி குலமங்கை போன்றங்கன நடையீர் பொன்னூசல் ஆடாமோ என்று, இன்னுலகில் தங்கியிருக்கும் தேவர்களும் காண முடியாத தாமரை போன்ற திருவடிகளை உடைய திருக்கோச மங்கைக்கு தலைவனாகிய இறைவன் அவனது அருளியிருக்கும் திருவிடை மதுவுரை பாடி அருள்கிறார் மாணிக்க வாசகனார். அது மட்டுமல்ல, தவமாய் தவமிருக்கும் முனிவர்களுக்கும் அருள் புரியாத ஈசன் தனது திருநீற்றை எனக்கு அருளி தனது கருணையாகிய வெள்ளத்தில் தான் பெரிதும் ஊறி கிடக்கும்படி செய்தானே என்று மனமுருக பாடுகிறார். பார்க்கடலில் தோன்றிய ஆலகால விஷத்தை உணவாக உண்டு அருளியவனும் சிவபெருமானே என்று இறைவனது தெய்வீக குணத்தை துதித்து பாடுகிறார். மண்ணுலகமே மேலான உலகமாம் என்று சொல்லும்படி இறைவன் கையிலேயே மயிலை மயிலையே கயிலை என்று கைலாயத்திலிருந்து இங்கு வந்து என்னை ஆட்கொண்டார் என்று வியந்து பாடுகிறார். அது மட்டுமா, பிட்டுக்கு மண் சுமந்து உண்டது கட்டுமரத்தில் மீதேறி கடலில் வலை வீசியது மதுரையில் பரிமேலழகனாய் வந்து குதிரை வாணிகன் ஆனது போன்ற பல திருவிளையாடல்களை செய்து நம்மையெல்லாம் வியப்படைய செய்தான் அந்த ஈசன். அதோடு திருக்கோச மங்கையிலுள்ள திருமாலுக்கும் காணுதற்கு அருமையானவன் நாம் வாய் நிரம்ப பாடி உடல் பூரிக்க மனம் நிகழ வைத்தான். ஒளிமயமான அந்த ஒய்யார திருவடிவத்தை உடைய இறைவன் எங்கள் பிறவியை தொலைத்து எம் போன்ற அடியார்களையும் அடிமை கொள்ளும் பொருட்டு ஒரு பாகமாக பொருந்திய மங்கையும் தானுமாய் தோன்றியவனது நிலை புகழ்ந்து பாட வைத்தானே என்று, தங்குளவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணிகொண்ட கொங்குளவு கொன்றை சடையான் என்று இறுதிப்பாட்டில் அவனது பெருமைகளை நம் முன் நிறுத்துகிறார். இப்பதிகத்தில் பாடல்தோறும் இறைவன் தம்மை ஆட்கொண்டு அருள் செய்த அருமையினை மாணிக்க வாசகனார் சொல்லி சொல்லி மகிழ்கின்ற பாங்கினை விவரிக்க நாம் செய்த புண்ணியமே. அது மட்டுமல்ல, இவ்வாறு தொட்டில் கட்டி கூடவே இந்த பதிகத்தை பாடுவதனால் அந்த பெண்களுக்கு விரைவிலேயே பிள்ளை வரம் கிடைத்துவிடுமாம் என்கிறார்கள் பெரியோர்கள். இதற்கு மேலும் ஒரு சிறப்பு என்ன என்றால், திருவெம்பாவை முதல் திருப்பொன்னூஞ்சல் வரை பெண்களுக்காகவே மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட 10 திருப்பதிகங்கள் என்பது தனிச்சிறப்பாகும். திருச்சிற்றம்பலம், மேற்கொண்டு பார்ப்போம்.